காலத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம். நீட் தேர்விற்கும் அதனால் ஏற்படும் பல தற்கொலைகளுக்கும் எதிராக தொடர்ந்து கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் நடிகர் சூர்யா அவர்கள் நீட் தேர்வு பயத்தால் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதால் அடைந்த வேதனை காரணமாக நேற்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சூர்யா நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது, நீட் தேர்வு பயத்தில் ஒரே நாளில் 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது மனசாட்சியை உலுக்குகிறது. தேர்வெழுதப் போகும் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக ஆறுதல் சொல்வதைப் போல அவலம் எதுவும் இல்லை. கொரோனா தொற்று போன்ற உயிரச்சம் மிகுந்த பேரிடர் காலத்தில் கூட மாணவர்கள் தேர்வெழுதி தங்கள் தகுதியை நிரூபிக்க நிர்பந்திக்கப்படுவது வேதனையளிக்கிறது. அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டிய அரசாங்கமானது ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற கல்வி முறையை சட்டமாக கொண்டு வருகிறது. ஏழை எளிய மாணவர்களின் நிதர்சனம் அறியாதவர்கள் கல்வி கொள்கைகளை வகுக்கிறார்கள். கொரோனா அச்சத்தால் உயிருக்கு பயந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் போய் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. தேர்வு பயத்தில் மாணவர் தற்கொலை என்ற செய்தி அதிகபட்சம் ஊடகங்களில் அன்றன்றைக்கான விவாதப் பொருளாக மட்டுமே மாறுகிறது. இறந்து போன மாணவர்களின் மரண வாக்குமூலத்தில் கூட எழுத்துப்பிழைகளை கண்டுபிடிக்கும் சாணக்கியர்கள் அனல் பறக்க விவாதிப்பார்கள். நீட் போன்ற மனுநீதி தேர்வுகள் எங்கள் மாணவர்களின் வாய்ப்புகளை மட்டுமின்றி உயிர்களையும் பறிக்கின்றது. அநீதியான தேர்வு முறைகளுக்கு தங்கள் பிள்ளைகளை வாரி கொடுத்துவிட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிற பெற்றோர்களுக்கு இது வாழ்நாள் தண்டனையாக மாறுகிறது. மாணவர்களின் நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத நம் கல்வி முறையில் இனி பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே விழிப்புடன் இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளின் தகுதியையும் திறனையும் வெறும் தேர்வுகள் தீர்மானிக்க அனுமதிக்கக்கூடாது. இந்த நியாயமற்ற தேர்வுகளுக்கு அவர்களை தயார்படுத்த துணை நிற்பது போலவே மாணவர்கள் வெற்றி தோல்விகளை எதிர்கொள்ளவும் தயார்படுத்த வேண்டும். அன்பு நிறைந்த குடும்பம், உறவு, நண்பர்கள் சூழ்ந்த அற்புதமான இந்த வாழ்விற்கு முன்பு தேர்வுகளின் முடிவுகள் அற்பமானது என்பதை உணர்த்துவது முக்கியம். மகாபாரத காலத்து துரோணர்கள் ஏகலைவனிடம் கட்டை விரலை மட்டுமே காணிக்கையாக கேட்டார்கள். நவீன கால துரோணர்கள் முன்னெச்சரிக்கையுடன் 6 வகுப்பு குழந்தையை கூட தேர்வெழுதி தனது தகுதியை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் கடந்து படித்து முன்னேறி வருபவர்களை பலியிட நீட் போன்ற வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் நீட் தேர்வானது 3 மாணவர்களை கொன்று இருக்கிறது. இன்று நடந்ததே நேற்றும் நடந்தது, இனி நாளையும் நடக்கும். நாம் விழிப்புடன் இல்லாமல் போனால் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். அப்பாவி மாணவர்களின் மரணங்களை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. சாதாரண குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவர் கனவில் தீ வைக்கிற நீட் தேர்விற்கு எதிராக ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவோம். இப்படிக்கு வேதனையுடன் சூர்யா. இந்நிலையில் சூர்யா வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்த்துக்களுடன் துணை நின்றாலும் நீதிமன்ற செயல்பாட்டை விமர்சித்து சூர்யா அறிக்கை வெளியிட்டு இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டும் என்று கூறி நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் தலைமை நீதிபதி அமரேஸ்வர் பிரதாப் சாஹிப்புக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள், எனது கருத்துப்படி சூர்யாவின் அந்த அறிக்கையானது நீதிபதிகளின் ஒருமைப்பாடு மற்றும் ஈடுபாட்டையும் நமது நாட்டின் நீதிமன்றங்களின் கட்டமைப்பையும் குறைத்து மதிப்பிடும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமின்றி நீதிமன்றங்களை தவறாக விமர்சித்துள்ளதால் நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் நீதிமன்றம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். நடிகர் சூர்யாவின் ஆவேசமான பரபரப்பு அறிக்கையால் ஏற்பட்டுள்ள இந்த வழக்கானது அவருக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். நம் தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவராகும் லட்சியம் நிச்சயமாக நீட் தேர்வு மூலம் நிறைவேற நாம் அனைவரும் வாழ்த்துவோம். சூர்யாவின் கருத்தில் நீதி இருந்தால் ஆதரவு அளியுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாழ்க வளமுடன்.